சீமான் பெரியப்பாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என் சீமான் மாமாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சீமான் பெரியப்பா. சீமான் பெரியப்பாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சீமான் அண்ணனுக்கு அகவை தின நல்வாழ்த்துக்கள். சீமான் அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. சீமான் அண்ணனுக்கு இனிய அகவை தின வாழ்த்துக்கள். சீமான் தாத்தாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சீமான் அண்ணன் அஜயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னுயிர் அண்ணனுக்கு அரசியல் ஆசானுக்கு இனிய அகவை மூப்பு தின நல்வாழ்த்துக்கள். நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு எனது பிறந்த நாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் துவாரகா. நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். சீமான் பெரியப்பாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்கீங்க, மற்ற பிறந்தநாளுக்கும் சீமான் அவர்கள் பிறந்தநாளுக்கும் என்ன வித்தியாசம்? அவரே வித்தியாசம்தான், கட்சியே வித்தியாசம்தான். அதாவது எந்த ஒரு தீய பழக்கம், அந்த பொன்னாடை போத்துறது, மாலை அணிவிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, வாழ்க ஒழிக சொல்கிறது, அந்த கோஷங்கள் இருக்காது. மற்ற கட்சியில் இருக்கும், இதே ஒரு வேறுபாடு தான். அவர் மேலே இருக்கிற அன்பு, அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அவர் சொல்லிக் கொடுக்குற ஒழுக்கங்கள், அவர் சரியான பாதையில் கொண்டு போகிறாருன்ற ஒரு நம்பிக்கை. அதனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் 12 வருஷமாக இருக்கேன். நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கட்சி தான். அண்ணனை வந்தார், வேலையில் இருந்தார், டிஷர்ட்டோடு தான் இருந்தார். நேரில் வரல மாப்பிள்ளன்னாரு, பரவாயில்ல அண்ணனாக பார்க்க வந்தாரு. அவனே பார்த்துட்டு வந்து அண்ணன் வந்து இப்படி அணைச்சி பேசினார். அவர் பேசினார் அப்போ. இப்போ மாற்று கட்சிக்கு இதுக்கு இப்போ மாற்று கட்சி அழைப்பு வந்திருக்காரு, இவருக்கே தெரியும். இதுவே வந்து திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சி தலைமை எப்படி நீங்கள் இயல்பாக அப்படி பார்க்க முடியுமா? மக்கள் பார்க்க முடியாது இல்லை. இப்போ ஒரு கட்சியிலேருந்து இப்போ நானே வெளியே போகிறேன், என்னை வெளியேற்றுறாங்கன்னு வச்சிங்களேன், நான் வந்து என் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் போயிட்டு ஆஜா உஜா நீ 10 வருஷமாக நீ சீமானண்ணா சீமானண்ணா பேசிட்டு வெளியில் போயிட்டு அனாகாரிகமாக பேசுனா இப்போ நீ அப்போ அப்போ உன்னை நீயே வந்து தாழ்த்திக்கிற மாதிரி தான். அதாவது வந்து இப்போது என்னை வெளியே அனுப்புகிறாங்கன்னா என் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இதுதாங்க அப்படின்னு நான் வெளியே வந்துடணும். வெளியில் போயிட்டு போயிட்டு நீங்கள் சொல்கிறது வந்து அது பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க முடியும். தேவையில்லாமல் ஆமாம், ம் கருத்தை சொல்லிடுறாங்க, அது ஒரு காணொலி மூலமாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, மாநாடுலாம் போட்டிருக்காரு. விஜயோட வருகை வந்து அதிகமாக சீமானுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும், இளைஞர்கள் ஃபுல்லாக கவர்ந்து வர சொல்லி பேசுகிறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, 100% இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்தார் அண்ணன். இந்த வரைக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பெரிய கட்சியாக வந்திருக்காரு. அது என்ன, இளைஞர்கள் கொடுத்த வாய்ப்பு தான். ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, அவர்தையும் கவனிப்பாங்க. நிச்சயமாக மாறாது, அண்ணனுக்கு தான் பெருகும். ஏன்னா படித்த இளைஞர்களுக்கு முழுக்க முழுக்க இப்போல்லாம் காணொலிலாம் பார்க்குறாங்க. உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது தான் பார்ப்பாங்களே தவிர நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் அண்ணனுக்கு ஏறும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தன் தொகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட பொருளாளராக இருக்கேன், வழக்கறிஞராக பணியாற்றேன். எங்களுடைய ஆறுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழ் போல தரணி போற்ற நிடுவிடி வாழ வாழ்த்துகிறேன். அந்த தம்பியோடைய பிறந்த நாளுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எப்போதுமே எங்கேயுமே நான் போய் கலந்துக்கிட்டது கிடையாது, நான் எப்போதுமே எங்கேயுமே போய் கலந்துக்கிட்டதே கிடையாது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணு என்னை வந்து அழைச்சிட்டு வந்தது. ஆனால் நான் வீட்டில் இருந்தபடி எல்லாம் செய்வேன். அதாவது எப்படி எப்படி கட்சியை பரப்பணுமோ அந்தளவுக்கு நான் டிவியை பார்த்தே நான் எல்லாம் செஞ்சுருவேன். ஏன்னா அவரோட கொள்கை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய பேச்சுக்கு நானெல்லாம் அடிமை தான், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது இப்போ நான் வந்து என்ன நினச்சனோ, இலவசம் கொடுக்கக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதெல்லாம் அவர் செய்கிறாரு. அவர் செய்கிறாரேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்கள் இன்னமும் அந்த இலவசத்தை நிச்சயம் வசதி படைச்சதுங்களே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இலவசத்தை தடுத்தே தீரணும். அது இலவசம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி இலவசம் கொடுக்குறேன்னு ஓட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று வந்தால் தான் மக்கள் நல்லவங்களை பார்த்து போடும். நிச்சயம் அது நடக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்து இதெல்லாம் செஞ்சால் தான். ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் வரணும்னு அவர் 14 வருஷமாக அவர் கத்துறதை பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் எப்போ தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார்? அந்த நாள் எப்போ? 26 வந்தே தீரணும். 26 வந்தே தீரணும். அவர் அந்த மன தைரியம் உறுதி எனக்கெல்லாம் இருக்குது. நாம் தமிழர். நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
நாங்கள் குடியாத்தம் தொகுதியிலேருந்து வரோம். இல்லை மற்ற கட்சி தலைவருங்க வந்து வரும் பிறந்தநாள் கொண்டாட்டமாக போயிடும். ஆனால் நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு இப்போ பாருங்க, இந்த விவசாயி பற்றி அந்த வீட்டுகளுக்கு செடி அது போல் இயற்கை வளங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு மக்களை வந்து வளர்த்தெடுக்கிறார் செந்தமன் சீமான். பார்க்க முடிஞ்சது பார்த்து கை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இப்போ புகைப்படம் எடுத்துகிட்டு தான் வந்து வெளியில் போனவங்களாம் அப்படி சொல்கிறாங்களா? அப்போ விமர்சனங்களை தாங்க எதிர்கொள்ளாமல் விரும்பியதை அடைய முடியாது. எப்பேற்பட்டாலுக்கும் விமர்சனம் என்பது இருக்கத்தான் செய்யும். இல்லை அப்படி இல்லை. நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யாரும் வந்து கண்ணு மூடிக்கொண்டு ஓட்டு போடுறதில்லை. இங்கே வந்து கொள்கை கோட்பாடு இதுக்காக தான் வாக்கு செலுத்துகிறாங்க தவிர, மற்றபடி அவர் ஒரு திரை விமர்சனமோ திரை கவர்ச்சி நடிகரோ இல்லை. அவர் கொள்கைக்காக தான் வாக்கு தவிர மற்றபடி வேறு எதுவும். அண்ணன் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பெரம்பூர் தொகுதி. மற்ற தலைவர் பிறந்தநாள்னா அங்கங்கே பேனரு போஸ்டரு அடித்து ஒட்டி பிறந்தநாளை கொண்டாடுவாங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவருக்கு பிறந்தநாள்னா நாங்களே எங்களுடைய ஃபோன்லேயும் முகநூல்லையும் வாட்ஸ்அப்லேயும் எல்லாத்தையும் போட்டு பிறந்தநாள் போடுவோம். மீதி அண்ணனை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சிறப்பாக விருந்திருக்கும், விருந்து சாப்பிட்டுட்டு வந்துடும். இது அண்ணனுடைய பிறந்தநாளைக்காண்டி செடி கொடுத்தாங்க. வருஷம் வருஷம் அண்ணனோட பிறந்தநாளுக்கு செடி கொடுப்பாங்க. இதெல்லாம் வித்தியாசம் இல்லை. இயற்கை நம்மளுக்கு வந்து ஒரு அண்ணன் சொல்கிறது அதுதான், செடிங்க மரம் வளர்க்கணும் செடி வளர்க்கணும். அது வந்து அண்ணனோட பிறந்தநாள் பண்ணணும். அது நாங்கள் கண்டிப்பாக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மற்ற கட்சி அது இது தாவேக்கா கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்சியில் வந்து அதிகப்படியான இளைஞர்லாம் வந்து சீமானோட வாக்காளர்லாம் அவர் எடுத்துருவார் சொல்லி பேசப்படுது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் தப்பு. தாவேக்காவில் இருக்கிறவங்க தம்பிங்க எல்லாம் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது தப்பான வார்த்தை. போட மாட்டாங்க. நாம் தமிழருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. தாவேக்காக்கு என்ன கொள்கை இருக்குது? எந்த கொள்கையும் கிடையாது. எல்லா கொள்கையிலும் கொஞ்சம் எடுத்துருக்காருல்ல. கொள்கை என்னென்னா எப்படி திராவிடமோ தமிழ் தேசியமோ ஒன்றுனா எல்லாம் ஒன்றாயிடுமா? அதெல்லாம் வராது. கொள்கைனா இங்கேருந்து வரணும், இங்கேருந்து அங்கங்கேருந்து எடுத்து எடுத்துலாம் வச்சு கண்ணுக்குள்ளே இந்த கண்ணுக்குள்ளே அந்த கண்ணுக்குள்ளே வைக்கிறதுலாம் கொள்கை கிடையாது. இங்கேருந்து உள்ளேருந்து பொங்கி வரணும். அவர் சொன்னார்ல ஆவேசமாக பேசுகிற ஆவேசமாக பேசுனால்தான் எல்லா தலைவரையும் அண்ணன் செந்தமிழ் சீமான் மூலியமாக வந்தது. இதை திராவிடம்லாம் கொண்டு வந்து எதையும் முன்னாடி காட்டல. இத்தனை வருஷமாக சொன்ன திராவிடம் என்ன பண்ணுச்சு? என்ன கொண்டு வந்து யாரை கொண்டு வந்து காட்டினாங்க? அவர் வச்சிருக்க கட்டு விட்டு அண்ணன் வரைஞ்சதுன்னாரு. அண்ணன் வரைஞ்சதை நீ கொண்டு வந்துச்சு. திராவிட என்ன வரைஞ்சிச்சு? நீ என்ன கொண்டு வந்த? திராவிடத்தை ஒரு கண்ணில் வைப்ப, தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணில் வைப்பன்ற தப்பான அரசியல். அண்ணன் சொல்கிறது தான், நீ வந்து ஒரு பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, ஒன்று அந்த பக்கம் நடுவில் என்ன அடிச்சிடும். அதுக்கும் வந்து பசங்க ட்ரெண்டிங்கில் போடுறாங்க. அந்த ட்ரெண்டிங் போடுற தம்பிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாம் தமிழர் தம்பிங்கிட்ட இன்னும் கொஞ்சம் பழக வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து பழகிட்டு தாவேக்கால போய் சேர சொல்லுங்கள். எல்லாரும் 26 எலெக்ஷன் எப்படி இருக்கும், எத்தனை வாக்கு எடுப்பீங்க, என்ன மாதிரி நகர்வு இருக்கும்? இதுக்கப்புறம் அண்ணன் எப்படி சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நகர்வோம். அண்ணன் ஒரு 7 தொகுதியில் 7 வட்டம் இருக்குதுன்னா அந்த 7 வட்டத்துக்கு 7 தொகுதியாக மாற்றிருக்காரு. அப்போது ஒரு ஆளுக்கும் 50 பூத்தை தத்தெடுக்க சொல்லியிருக்காரு. அதை தத்தெடுத்து அதில் வேலை செய்ய சொல்லியிருக்காரு. அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம். அண்ணன் வந்து விஜய் வந்து ஒரு தம்பியாக பார்த்தாரு. எல்லா பிரச்சனைக்கும் அண்ணன் தான் ஆதரவு கொடுத்தாரு. சினிமா துறையிலேருந்து எவனுமே ஆதரவு கொடுக்கல, அண்ணன் மட்டும்தான் அவருக்கு ஆதரவு கொடுத்துன்னு இருந்தார். தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே பேச்சில் ஒரே நைட்டில் அண்ணனை தாக்கி பேசினார். அதுக்கப்புறம் இனிமேல் அண்ணன் கூட்டத்தில் ஒன்றும் இல்லை சொல்லிட்டாரு. இனிமேல் அண்ணன் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் பண்ண முடியாது. 2026 நாம் தமிழர்கள் அரசியல். ஒரு முறை அவர் வந்து பேட்டி கொடுத்தாருனாலே முடிஞ்சுது. அவர் கதை ஒன்றும் தெரியாது. தமிழ் தேசியத்தை பற்றி தெரியாதவர் திராவிடருக்கு அது இதுன்னு பேசின்னு இருக்காரு. எதுவுமே மண்ணாங்கட்டியும் தெரியாது. அண்ணங்கிட்ட கருத்தையெல்லாம் மோதி வரவே முடியாது. இவர் மட்டும் இல்லை, விஜய் மட்டும் இல்லை, யாருமே தமிழ்நாட்டிலும் சரி யாருமே சரி அண்ணன் கூட கருத்தையெல்லாம் மோதி வரவே முடியாது. அதாவது அண்ணனோட பிறந்த நாள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதுக்கடுத்தது மாவீரர் நாள் வருது. இதை விட அது அதனால அண்ணன் இன்றைக்கி பார்த்துட்டு அவரை வாழ்த்துட்டு போகணுன்னு வந்தோம். ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தார் அண்ணன். சீமான் அண்ணனுக்காக கோவிலம்பாக்கத்துலேருந்து வந்துருக்கிறோம். அண்ணனுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து கனகமணிகண்டன். மகாராஷ்டிரா மாநில ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர். மும்பையிலேருந்து வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் எதுக்காக வந்திருக்கீங்க? அதான் இவ்வளோ தூரம்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் கட்சி இருக்குதுங்க. மற்ற அரசியல் மாதிரி நாங்கள் அரசியல் நடத்தலை. எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பான் அரசியலை பல கோணத்தில் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் நாங்கள் நடத்துகிற அரசியல் வந்து அது கிடையாது.
புழு பூச்சியிலேருந்து மரம் செடி கொடியிலேருந்து இயற்கைக்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அண்ணன் வந்து உலக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து அவர் வந்து இனவாதம் பேசுகிறாரு, தமிழ் இனத்தெலாம் வந்து பிரிக்க பார்க்குற, திராவிடங்கள்லாம் வந்து வேற்றியார்கள் மாதிரி பார்க்குறாங்க. இனவாதம் பேசத்தானே செய்வார், ஏன் பேசக்கூடாதுங்கிறீங்க? தமிழ் இனங்க நாங்கள், எங்களை பற்றி நாங்கள் உயர்வாக பேசாமல் நாங்கள் யாரை பற்றி அப்போ உயர்வாக பேச சொல்கிறீங்க? உலகமெல்லாம் திரண்டிருக்கிற தமிழர்களை நீங்கள் ஒன்று சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலகத்தை ஆளக்கூடியவனே தமிழனாக தான் இருப்பான். டாக்டர் அம்பேத்கரே இதை வந்து பல தடவை சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவை ஆளக்கூடிய இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை சக்தி வந்து தமிழனுக்கு மட்டும்தான் இருக்குதுங்கிறத இன்னைக்கு சொல்லலை. இது அரசியலை உருவாக்கி சாசனத்தை எழுதின டாக்டர் அம்பேத்கரே இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்திய மொழியே இன்றைக்கி வந்து எல்லாவனும் தாய்மொழி ஹிந்தி ஹிந்திங்கிறான், ஹிந்தி தாய்மொழியே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மொழி, எந்த ஸ்டேட் மொழியும் கிடையாது. நீங்கள் மாநில மொழின்னு நீங்கள் இந்தியை சொல்ல போனீங்கன்னா ஹிந்தியே கிடையாது. நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு நீங்கள் ஹிந்தியை பேசுகிறோம்னு சொன்னால் அந்த மும்பையில் நாங்கள் பேசுகிறோம், மும்பையை விட்டு வேறு இடத்துக்கு போங்க, மராட்டியை தவிர வேறு எதுவுமே பேச முடியாது. ராஜஸ்தானுக்கு போனுங்க, ராஜஸ்தான் மொழியை தவிர வேறு எதுவுமே பேச முடியாது. ஏன் யூபி பீகாருக்கே நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கே ஒரு தாய்மொழி இருக்குது. ஹிந்திங்கிறது நேஷனல் லாங்குவேஜே கிடையாது. அன்னைக்கு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் உருவாக்கணும்னு சொன்னால் முதன் முதலாக தமிழை உருவாக்கணும்னு தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், காந்தியடிகள்ட்டே அதை தான் அவர் சொல்லி வந்திருக்கிறாரு. அப்போ அதனால் இது வந்து அண்ணன் வந்து பேசுகிறாருன்னு சொன்னால் அது எங்களோட உரிமையை பேசுகிறாரு. இதே மாவட்ட செயலாளர்களும் தலைவர்களும் மாநில ஒருங்கிணை இப்போ எத்தனை பேர் கட்சியை விட்டு போனாங்களோ, இதுக்கு முன்னே ஒட்டி ஒட்டி உரசிக்கிட்டே இருந்தாங்களே, அப்போலாம் யார்கிட்ட கேட்டு ஒட்டி உரசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க யார்? நான் என்ன கேட்குறேன்னா, கட்சிக்கு வரும்பொழுது யாராவது நீங்கள் ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணீங்களா? செய்தியாளர் சந்திப்பாக இந்த மாதிரி நான் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துருக்கிறேன், எனக்கு அண்ணன் வந்து இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுனீங்களா? ஆனால் கட்சியை விட்டு வெளியே போகும்போது மாத்திரம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, அப்போ நீ பிரபலமாயிட்ட அப்படிங்கிறது தானே. தன்னை நீ அறிமுகப்படுத்தின ஒரு இடம் எது? நாம் தமிழர் கட்சி. ஒன்று அறிமுகப்படுத்தினவர் யார்? அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்போ இது இதுவே உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு, இது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சு தானே நீ நீங்கள் என்ன அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறேன், நீ நான் இதிலேருந்து பிரிகிறேன், உன் யார் ப்ரெஸ் மீட்டிங் நடத்த சொல்கிற? எதுக்கு நீ நடத்துகிற? உன்னை நீ பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காகத்தானே நீ நடத்துகிற? உன்னை பற்றி நாலு பேர் அறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடத்துகிற? அப்போ அந்த இடத்த கொடுத்தது யார் உனக்கு? இந்த இடத்த கொடுத்ததே நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்போ அதை விட்டுட்டு நான் உன கட்சியை விட்டு நான் பிரிய போகிறேன், எனக்கு வந்து சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்க, என்னத்தை நீ சந்திக்க போகிற? உன் இடத்துல இருந்து நீ என்னத்தை செஞ்ச? எத்தனை பேரை நீ கட்சிக்கு இணைச்ச? என்ன நீ பண்ணியிருக்கிற? என்ன ஒரு பெரிய ஒரு இதை நீ உருவாக்கி விட்டுருக்கிற? நீ அடுத்தவனை உள்ள நுழையவே மாட்டேங்கிற, உள்ள நுழையவே விடுறது கிடையாது. ஒரு புது மனிதன் ஒருத்தன் வாரான் அப்படின்னா அவனுக்கான அங்கீகாரத்தை நீ கொடுக்க மாட்டேங்கிற. ஒன்றும் வேண்டாம், இப்போ போன வாரம் கூட ஒரு தம்பி விஜயன்னு சொல்லிட்டு மும்பையில் உள்ளவர், அவர் கடலூரில் உள்ள ஏதோ ஒரு தொகுதி பன்ரொட்டி தொகுதின்னு சொன்னார், அந்த தொகுதியிலேருந்து நான் கட்சியை விட்டு பிரியறேன்னு சொல்லி ஒரு படிவத்தை முகன் உள்ளே போட்டிருந்தார். நான் அவருக்கு நான் தொடர்பு கொண்டேன், ஏன்டா தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணே, எனக்கு மேலே இருக்கிறவங்க என்னை வளர விட மாட்டேங்கிறாங்கண்ணே, அந்த இதில் தான் நான் கட்சி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறான் அந்த தம்பி. அப்போ இதுக்கான காரணம் யார்? அதைத்தான் அண்ணன் தேடி பிடிக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறோனோ, விஜய் ஒரு நடிகர், அந்த நடிகனுக்கான ரசிகர் கூட்டம் எப்பயுமே இருக்கும், இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு எப்பயுமே இருக்கும். அது ஓட்டு வங்கியாக மாறும், நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களாம் பிரிஞ்சு விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க, அது வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிறவன் எந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவரோட வழியில் வந்தவங்க நாங்கள். நாங்கள் என்ன சரி, இந்த நம்ம மாநாட்டில் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா விஜய்? பேசலை. அவர் சொல்கிறார் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று ரெண்டு இரண்டு கண்கள்ங்கிறாரு. என்ன இரண்டு கண்கள்? நீங்கள் எந்த பாதைக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்க? அப்படி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நீங்கள் தொடங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டும் இரண்டு கண்கள், இரண்டு கண்கள் எது, எந்த பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க? திராவிடத்தை பற்றி பேச போகிறீங்களா, இல்லை தமிழ் தேசியத்தை பற்றி பேச போகிறீங்களா? அதை முதல்ல சொல்லுங்கள். அதுவே நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இரண்டு கண்கள், இரண்டு கண்கள், நீங்கள் மேடையில் என்ன பேசுனீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் மேடையில் என்ன தத்துவத்தை, என்ன இந்த இளைஞர்களுக்கு எந்த தத்துவத்தை நீங்கள் எடுத்து சொன்னீங்க? அதாவது உங்களோட கோட்பாடு என்ன? இந்த மாநாட்டில் உங்களோட தீர்மானம் என்ன? நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி போட்டிருக்காரு. அந்த 26 தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க? அதாவது வரக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை கொடுப்பேன், கல்வியை இலவசமாக்குவேன், ஏதாவது ஒரு அடிப்படை காரணம். அதாவது பிஜேபியை தாக்கி பேசியிருக்கிறாரா, மத்தியில் ஆளக்கூடிய கட்சியை பற்றி பேசியிருக்கிறாரா, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியை பற்றி பேசியிருக்கிறாரா? எதுவுமே அவர் வெளிப்படையாக ஒன்றுமே சொல்லலையே. உன்னை நம்பி வரக்கூடிய நண்பி நண்பர்கள், அவர் சொல்கிறார்ல நண்பிகளே நண்பர்களே அப்படிங்கிறார்ல, அவங்களுக்கு உங்களோட வழிகாட்டுதல் என்ன?
நீ படிச்சு இப்படி ஆகணும்பா, உனக்கான திட்டத்தை நான் இப்படி கொண்டுருவேன், நீ ஒரு சுயதொழில் பண்ணணும், உனக்கான திட்டத்தை நான் முதலமைச்சரானால் இதை பண்ணுவேன், உன்னோட வழிகாட்டியாக இருப்பேன், நான் இந்த இந்த தமிழகத்தில் பைசாவை பணத்தை வாங்கி கொண்டு எந்த ஒரு காலேஜோ எந்த ஒரு பள்ளிகளோ எதையுமே நடத்த விட மாட்டேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை எதையுமே நான் உண்டாக்க விட மாட்டேன், ஏதாவது ஒரு அடிப்படை காரணத்தை சொல்லியிருக்கிறாரா? எதையுமே மாநாட்டில் தெரிவிக்கலை. இனிமேலும் என்ன தெரிவிக்க போகிறாங்கிறது தான் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அவர் வந்து அதை சாதிச்சிருவார் இதை சாதிச்சிருவார்னு சொன்னால் முதல்ல மேடை பேச்சை முதல்ல பேச சொல்லுங்கள். அழகாக அவரை வந்து அண்ணன் சொன்னது மாதிரி நல்ல முறையில் தத்துவங்களை எடுத்து அவரை சொல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவரோட அரசியல் படிப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு தடவை எல்லாம் முடிச்சுட்டு நன்றின்னு ஓடுறாரு, அதுக்கப்புறம் மைக்கு தூக்கிக்கிட்டு ரெண்டாவது வந்து ஓடி வந்துக்கிட்டு நான் இதை சொல்ல மறந்துட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதனால் நாளைக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலியே அவருக்கு சொந்தமாக இருக்குமாங்கிறது நம்பிக்கை இல்லை. அது பொறுத்து இருந்து பார்ப்போம். 26 தேர்தலில் யாருக்கு என்ன ஓட்டு வங்கி வருது, விஜய் பக்கம் யார் இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கி என்ன இருக்குது அப்படிங்கிறத அன்றைக்கி நம்ம தீர்மானம் பண்ணுவோம். அது வரைக்கும் அவரை விட்டுருவோமே, ஓடட்டுமே, அவரும் புதுசாக வந்திருக்கிறாரு, அவரும் ஓடட்டுமே. மற்ற தலைவர்கள் பிறந்த நாள்னால் அது ஒரு பிறந்த நாளாக தெரியும். எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை வரீங்கன்னா பல அவரோட பிறந்த நாள்னால் ஒரு வந்து அது தமிழ் தேசியம் எழுச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் எங்களுக்கு தெரியுது. முருகன் மயில் வாகனன் துணை இருக்க 2026 அரியணையில் ஏறும் நாள் கண்டிப்பாக கிட்டும். அது வந்து முருகனோட அருள், மயில் வாகனன் எப்போதும் துணை இருப்பார். அவர் வந்து அவர் நினச்சது கண்டிப்பாக தமிழ் தேசியம் மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் தேசியம் வளரக்கூடாது அப்படின்றதுல வந்து எவ்வளோ போராட்டங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் முன்னெடுத்து வந்திருக்காங்க. ஆனால் குறுகிய காலத்துலேயே அவங்களாம் வந்து ஏதோ ஒரு கால சூழலை பின்வாங்கிடுறாங்க. ஆனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் என்ன அவதூறு பண்ணாலும் என்ன பண்ணாலும் நான் தமிழ் தேசியத்துக்காண்டி நான் என் வாழ்நாளையே வந்து இழக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் இருக்கார் அப்படின்னா அது வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இப்போ மற்றவர்கள் ஒரு தவறான வழிநடத்தல் பண்ணும்போது யோசிக்கிறாங்க, ஐயோ ஒருத்த வந்து நம்மளை கேள்வி கேட்பான் அப்படின்ற ஒரு மன இதை கொடுத்ததே வந்து சீமான் அவர்கள் தான். அதனால் அவருக்கு வந்து நீண்ட ஆயுள் கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் எல்லாருமே மகளிர் பாசை சார்பாகவும் எல்லாருமே நீண்ட ஆயுள் அவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கணும், தேசிய தலைவர் பிரபாகரன் அவரோட எண்ணங்களை நிறைவேற்றணும் அப்படின்றத இந்த பிறந்த நாளில் நாங்கள் வந்து அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். இல்லை நான் என்ன சொல்லுன்னா படம் நடிக்கிறதுல வந்து நம்ம ஸ்கிரிப்டு கொடுத்து நடிக்கிறாங்க. நானும் விஜய் ரசிகர் தான், நான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. படம்ன்றது வேறு, அரசியல்ன்றது வேறு. இப்போ வந்து இவர் வந்து தலைமை வந்து இப்போ புயல் காலங்களை பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து காலத்தில் வந்து மழை வெயில் எல்லா காலத்தில் எல்லா நேரங்களையும் காலத்தில் நிற்போம். ஆனால் விஜய்னால் வந்து அது சாத்தியப்படாது. அதனால் வந்து அரசியல், விஜயோட அரசியல் வந்து தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வந்திருக்காரு, வாய்ப்பு கம்மி. ஏன்னா அதை சொல்லணே, மக்களோட வந்து முன்னாடி உள்ள மக்கள் வந்து ரசிகர் அப்படின்றதுல பார்த்து எல்லாம் இது பண்ணாங்க. இப்போலாம் வந்து எல்லாருக்குமே விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, இவனால் என்ன பண்ண முடியும் என்ன செய்யலாம் அப்படின்றத யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து அது கொஞ்சம் காலங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஆக ஓகோன்னு எல்லோரும் பேசுவாங்க பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரையிலையும் நான் வந்து 19 சோசியல் ஒர்க்கில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்தோம்னா இவர்னால வந்து தொடர்ந்து மக்களிடம் வந்து பயணிக்கிறது கடினம்தான். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. மக்களோட மனநிலை எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து அந்த வகையில் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயந்தான். அதனால் அவர் வரட்டும், யார் வேணாலும் அரசியலுக்கு வர்றது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது நம்ம வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் தொடர்ந்து களத்தில் நிற்பாரா அப்படின்னா வந்து கேள்விக்குறி தான், சாத்தியம் ரொம்ப 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 குறைவு தான். ஏன்னா இப்போ கமல் வந்து எடுத்துங்க, கமலுக்கு இல்லாத ரசிகர் அப்படின்னு கிடையாது. அப்படி பார்க்க போனால் அவரே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பின்வாங்கி தான் நிற்கிறாரு. அப்போ அதே மாதிரி தான் இப்போ விஜய் வர்றாரு, எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு என்ன பண்ணுறாரு என்னன்னு. ஆனால் எந்த காலத்துலேயும் வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் போல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை 100%. என்னால் நான் அதை உறுதியாக சொல்ல முடியும், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் 15 நான் அதில் பயணிக்கிறேன் அப்படின்றப்ப வந்து இரவு பகல் எங்கெங்கே எப்படிலாம் அவர் வந்து தன்னோட உழைப்பை கொடுத்தான்றது நான் கண்கூடா பார்த்தது. அதனால் நான் சொல்லுவேன், இவரோட உழைப்பு வந்து எந்த ஒரு தலைவர்னாலையும் கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்கிறேன். 2009 இறுதி யுத்தத்துக்கு பிறகு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள் தமிழர்களை கைவிட்ட போது எது புரியாமல் திகைத்து நின்ற உலக தமிழர்களுக்கு பெரும் ஆறுதலாக உதித்த தலைவன்தான் தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைமகனாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிற
என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் மக்களினுடைய பேராதரவை பெற்ற பெரும் தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அண்ணன் வருகைக்கு முன்பு திராவிட சக்திகள் உருவாக்கி வைத்திருந்த மிக மோசமான அரசியல் சிந்தனைகளை எல்லாம் அடியோடு வெட்டி சாய்த்து ஒரு புதிய முழக்கத்தை, புதிய கொள்கையை உருவாக்கி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சிய ஒரு பெரும் தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். மேடைகள் தோறும் கூட்டம் கூட்டமாய் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்த சூழலில் மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அரசியல் அறிவூட்டி ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றி அவர்களை பேசவிட்டு ரசிக்கிற பெரும் தலைவன் என் அண்ணன் செந்தமிழன் சீமான். வெறுமனே எதுக்குமே பயன்படாத ஆடைகளை பொன்னாடைகள் என்றும் பயனாடைகள் என்றும் பொய் சொல்லி போர்த்தி கொண்டிருந்ததையெல்லாம் ஒழித்து கட்டி இன்றைக்கு அறிவை பெருக்குகிற நூல்களை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய பண்பாட்டை, புதிய கலாச்சாரத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் மத்தியிலே விதைத்திருக்கிறார். திருமணம் தோறும் மரக்கன்றுகளை பரிசளித்து மரக்கன்றுகளை நட வேண்டும் என்கிற ஒரு பண்பாட்டை அவர் உருவாக்கியிருக்கிறார். அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒற்றை நம்பிக்கையாக இன்றைக்கு உருப்பெற்றிருக்கிறார். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தேர்தல் களத்தில் 1.5% வாக்கில் தொடங்கி அதை 4% உயர்த்தி அதன் பிறகு அதை 7% உயர்த்தி இன்றைக்கு 8.22%, கிட்டத்தட்ட 36 லட்சம் தமிழர்களினுடைய பெரும் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவனாக தனது கட்சியை தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றியிருக்கிறார். என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த பிறந்த நாளில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தமிழ்கூறும் நல்லுலகில் இருக்கிற தமிழ் மக்கள் பேரன்பு கொண்டு நேசித்து வாக்களித்து அவரை தமிழகத்தின் முதலமைச்சராக மாற்றுவார்கள் என்கிற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நாள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கோட்டையிலே கொடியேற்றுகிற நாள் எங்களுக்கு ஒரு பெரும் திருவிழாவாக அமையும் என்று கூறி அண்ணனுக்கு எனது பிறந்த நாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து பிறந்த நாளை வந்து ஒரு பெரிய கொண்டாட்ட நிகழ்வாக நடத்துவாங்க. ஒவ்வொரு கிளைகள் ஒன்றியம் சார்பாக நோட்டீஸ் அடித்து ஒட்டி அங்கே வந்து அந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அப்புறமேலுக்கு அவங்க படத்தை வச்சு கூழுத்த சொல்லுவாங்க, பால் ஊத்த சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இவர் அண்ணன் வந்து என்னென்னா அண்ணன் மீது அன்பு கூட்டமாக இருக்குது. காரணம் வந்து இவர் எதையுமே கொண்டாடாததுனால இவரை கொண்டாடணும்னு வந்த கூட்டம் இது. இவர் எதையும் கொண்டாட வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த நினைப்பையே கொண்டாடணுங்கிறதுக்காக வந்த கூட்டம் இது. அண்ணனுடைய தம்பிகளாக எல்லோரும் வந்திருக்கிறோம். உறுதியாக பாதிக்காது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கையை ஏற்று வந்தவங்க. இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ தான் கொள்கையை அறிவிச்சிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சித்தாந்தமும் அந்த சித்தாந்தமும் வெவ்வேறதாக இருக்குது. அது அவரே பிரகடனப்படுத்திட்டார். அப்படி இருக்கும்பொழுது அது ஒரு திரைக்கவர்ச்சினால் வர்றவங்க உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு வரமாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்த எவருமே திரைக்கவர்ச்சி பின்னாடி போக மாட்டாங்க. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசிலேருந்து வரேன். எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் ஒரு மூத்தவருக்கு பிறந்த நாள், அதனால் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். வருட வருடம் வர பழக்கம் தான், இந்த வருடமும் அதே மாதிரி வந்திருக்கு. நிச்சயமாக அப்புறம் அண்ணனை சந்திக்காமல் இருப்போமா? அண்ணன் சந்தித்தா வாழ்த்து சொன்னேன், வாழ் சொல்லியாச்சு. மற்ற கட்சி தலைவர்களோட பிறந்தநாள்லாம் ஒரு மாட மாளிகைகள்லேயும் ஆடம்பரமான நட்சத்திர ஹோட்டல்கள்லையும் நடக்கும். ஆனால் அண்ணனோட பிறந்தநாள் வந்து வருட வருடம் வந்து அவரோட வீட்டில் யார் வராங்களோ அவங்க தொண்டர்கள் இல்லை தம்பிகளை சந்திக்கிறாங்க. தம்பிகளை சந்திச்சு அவங்களுக்கு வராத என்ன இருக்கோ அண்ணன் உணவு அளிக்கிறாங்க. அன்றைக்கி மதியானம் வந்து உணவு அளிக்கிறாங்க. வரவங்கள சந்திக்கிறது அவ்வளோதான். எந்த ஒரு பகட்டான எந்த ஒரு ஆடம்பரமான கொண்டாட்டங்களும் கிடையாது. வரவங்களுக்கு சந்திக்கிறாங்க, என்ன பரிசு பொருள் கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாங்க. அதுவும் அவங்க வீட்டில் இருந்து தான். வேறு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வீட்டில் இருந்தால் கூட பண்ணுறாங்க, வேறு எதுலேயும் இருந்து. இப்போ அப்படி சொன்னவங்கள்லாம் என்ன பொறுப்பில் இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். மாநில பொறுப்பு இருந்துட்டு நீங்கள் பார்க்க முடியல. இதில் என்ன ஒரு வேடிக்கையாக இருக்குது? அப்போ இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் மாநில பொறுப்பில் இருந்தீங்க, மாவட்ட பொறுப்பில் இருந்தீங்க? ஒரு தடவை கூட அண்ணன் இருக்க முடியல? உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு தடவை கூட வரல? ஒரு பொதுக்கூட்டம் கூட போடலை? ஒரு பேருந்து இயக்குறவருக்கு தான் பேருந்து சாலையில் வந்து எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எங்கே வளைவு இருக்குது, எங்கே மேடு பள்ளம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். அவர் எந்த ரோடோட தரத்தை பார்த்து தான் அவர் வந்து நீங்கள் ரோட்டை பேருந்தை வந்து இயக்கணும். அதே மாதிரி ஒரு கட்சியில் ஆரம்பித்து கொள்கைகளை சொல்லி கோட்பாடுகளை சொல்லி கட்சி கட்டமைப்பை உருவாக்கி பாசறைகளை உருவாக்கி
அப்படி தன்னிச்சையாக நின்று ஒரு தேர்தல் சந்திக்கிறவருக்கு தான் எது கட்டது எது நல்லதுன்றது தெரியும். வரவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், சொந்த ஆதாயத்தை கூட வரலாம், கட்சியில் நான் வந்து பிரபலமடையணும் கூட வரலாம், சிலர் ஒரு ஒரு ஆதாயத்தோடு வரலாம், சிலர் கொள்கை நோக்கோடு வரும், கொள்கை நோக்கோட வரவங்கள நாங்கள் ஏற்று பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். சில வரவங்க ஒரு சில காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காட்டே இருக்க முடியாதுன்ற போயிடுங்க போயிட்டே இருக்க வேண்டியதான். போகும்போது என்ன சும்மா போக முடியாதில்ல, இப்போ நான் ஒரு பண ஆதாயத்தை ஏற்படுத்தி நான் தான் இருந்துட்டு எனக்கு அதை ஏன் ஆதாயம் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டு வெளில போவேன், பணம் கிடைக்கல இல்லை இல்லை இவர் என்ன கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறாரு இல்லை சொல்கிற கேட்க மாட்டேன் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லை அதுக்கு சொல்லிட்டு போகிறது தான். எங்கள் ஐயா பே மணியரசன் சொல்கிற மாதிரி தான், ஒன்று கருவாட்டு குழம்புனா கருவாட்டு குழம்புனு சொல்லிடு, இல்லை கூட்டு போட்ட சாம்பார் வச்சுருக்கனா சாம்பார்னு சொல்லி, ஏன் நீ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்துக்கிற? இளைஞர்கள் வந்து இப்போ இன்னைய தேதியில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. அதுக்கு என்ன நம்மளோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட பலம் வந்து தான், ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு ஒரு கொள்கைகளை சொல்லி 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 கட்சி கோட்பாடுகளை உண்டாக்கி மக்களை போய் சந்தித்து ஒரு ஒரு போராட்டத்துக்கும் அறிக்கைகள் விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை செஞ்சு ஒரு ஒரு இடத்துலையும் போய் நின்று ஒரு மக்களுக்கான போராட்டங்கள் மழை வெள்ளன்னாலும் சரி எவ்வளோ பிரச்சனைக்கும் மக்கள் மத்தியில் நின்றுருக்கார், களத்தில் நிற்கணும். அப்படி நின்று நின்றுதான் இந்த 8% வாக்கு. நாங்கள் கொள்கைகளை கோட்பாடுகளை ஊட்டி வந்துகிட்டு இருக்கோம். அது கொள்கையில் கோட்பாடுகளில் தெளிவாக இருக்கிறவன் நான் அண்ணன் சீமான் பின்னாடி தான் இருப்பான். இந்த விசில் அடித்தான் குஞ்சு இந்த ரசிகர் திரையில் பார்த்துட்டு தரையில் ஓட்டு போடுறதுக்கு இருக்கானுங்க பின்னாடி. இப்போ நம்ம மாநாடை பார்த்தோம் எந்த அளவுக்கு அவ்வளோ கலைபிரமா நடந்தாச்சுங்க, எவ்வளோ அந்த மாநாடு நடந்துச்சு அப்படின்றத அதெல்லாம் காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். யார் இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கிறா, யார் எந்த ஓட்டை பறிக்கிறா அப்படின்றதெல்லாம் 26 பதில் சொல்லும். 26 அவர் எப்படி நிற்க போகிறான்றது தெரியும். அதிகாரமே எங்கள்கிட்ட தான் வரப்போகுது, நோக்கி பாய்ச்சல் இல்லை, அதிகாரமே நம்ம தான். தனிச்சு நின்று எப்படி எங்களுக்கு ஆளே இல்லைன்னு சொன்னாங்களோ, என்ன 234 சட்டமன்ற தொகுதியில் ஆளே போட முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்திருக்கும். இதேமாதிரி 2026 கட்சி காணா போயிடும், மாட்டை சில போடுறான் மாநிலங்களே போடுறான் போயிட்டு யார் யாருக்கு போகணும்னு தோணுதோ எல்லாருக்கும் வா. ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் கஷ்டப்படுற, அங்கே இந்த ஒரு மாவட்டத்தில் வைக்கிற அங்கே மாவட்டத்தில் வைக்கிற, சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லா மாவட்டத்துலேருந்து வாங்க, யார் யார் விளக்குறீங்களோ நீங்கள் ஏதாவது ஒரு பழக்கம்போல் சொல்லுவீங்கல்ல, நெருங்க முடியல இந்த ஆதாயம் இல்லை அந்த ஆதாயம் இல்லைன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அண்ணனுடைய அண்ணனுடைய கொள்கை இந்த நாட்டில் வந்து நிலை பெறணும், அண்ணனுடைய அதிகாரத்தில் வந்து தமிழகம் வந்து செழிக்கணும், அதுக்கு அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது அரசியல் தெரியாதவங்களுடைய சிந்தனை, அது நாம் தமிழக கட்சியுடைய வாக்கு அப்படின்றது சீமானுக்குடைய ரசிகர் மன்றம் இல்லை சீமான் அண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஆசை இல்லை திரையுலகத்துடைய கவர்ச்சியெல்லாம் கிடையாது. இங்கே அவர் முன்வைத்த அரசியலை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியம் வந்து விடுதலை அடையணுன்ற ஒரு ஒப்பற்ற சிந்தனையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த வாக்குன்றது ஒருபோதும் சரியாது இல்லை, சந்திக்க முடியும் முடியாதுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ணன் வந்து நீங்கள் எப்படி என்ன என்கிட்ட பேசுகிறது எப்படி எளிமையாக இலகுவாக இருக்கோ அப்படி தான் அண்ணன். கடினமான ஒரு சூழ்நிலை, கடினமான எண்ணங்கள் இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு கடினமாக தான் இருக்கும். இல்லை சுய விருப்பமும் சுயநல அரசியலும் தான் தமிழ் தேசியத்தை வளர்த்துருக்கும்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. தமிழ் தேசியன்றது எப்படின்னா பொதுநலம்தான், தன்னலம் பாராது இந்த இனத்துக்காக மாண்ட தலைவர்கள் மத்தியில் வந்து நான் அதிகாரத்துக்கு வரணும், எனக்கு அதிகாரம் இருக்கணும், நான் மாவட்ட செயலாளர் இருக்கணும், நான் வந்து இந்த பகுதியுடைய ஆளுமையில் இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ஏற்புடைய அரசியல் கிடையாது இல்லை. அதனால் அவங்களாம் தானாகவே அதாவது எப்படின்னா மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் எப்படி உதிர்ந்து மண்ணுக்கு உரமாகுமோ அப்படி அவங்களாம் வந்து உதிர்ந்துட்டாங்க. அவங்கள உரமாக்குறதா இல்லை வந்து அது மீண்டும் வந்து அது நான் காலம் முடிப்பணும் இல்லை. அதாவது மக்கள் அங்கீகாரம் கொடுக்க தயாராக தான் இருக்காங்க, மக்களை வந்து எளிமையில் வச்சுருக்கக்கூடிய இந்த அரசுகள் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிட்டுருங்க, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் பட்டதாரிகள் வெளிவராங்க, வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமா, வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமானா இந்த அரசுக்கிட்ட அதுக்கான நோக்கம் கிடையாது. எத்தனை தொழிற்சாலைகள் இருக்குது, இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து என்ன நோக்கத்தில் உள்ளே இருக்குது, எத்தனை ஆண்டு காலம் வந்து இந்த தொழிற்சாலை இந்த மண்ணில் இருக்குன்னு உறுதிப்படுத்த முடியுமானா எந்த அரசுக்கு, அதாவது ஒட்டுமொத்தமான ஊழலும் சுரண்டலுமே நிறைந்த ஒரு நிலப்பரப்பில் அதிகாரன்றது எளிமையாக கிடைக்காது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக வேறு மாற்று அரசியலுக்கு வழியே இல்லாத நிலைமை உருவாகிடும் இல்லை. அப்படி இல்லை, நீங்கள் வந்து முதல்ல விஜயால் வந்து எளிதாக மக்களை சந்திக்க முடியாது, மக்கள் பிரச்சனைகளை வந்து எளிதாக வந்து அணுக முடியாது. அண்ணன் வந்து இன்றைக்கி சேர்த்துலேயும் சகதியிலையும் மக்களோட நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அப்படி உச்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தால் முடியாது. பாதுகாப்பு இல்லாமல் உன் ரசிகரவே சந்திக்க முடியாத ஒரு தலைவனால் எப்படி மக்கள் பிரச்சனையை சந்திக்க முடியும், அதனால் அது வாய்ப்பு இல்லை. நாம் எப்படி வந்து ஒரு திரையுலகத்தில் நட்சத்திரத்தை மக்கள் எதிர்பார்க்குறான்னா மக்களுடைய எண்ணங்களுக்கேற்ற கதைகளும் திரை ஆக்கப்பட்ட ஒரு காட்சியும் பார்க்கும்போது தான் அவன் கைத்தட்டுறான் ரசிகராக மாறுறான். அப்படி தான் அரசியலும், மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களை எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அப்படி வாய்ப்பு இல்லாத ஒரு ஆளை எப்படி ஏற்றுக்க முடியும்? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.